உங்களுடைய கேள்வி, பாவத்தினால் வருகிற தண்டனை வியாதி என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை வறுமை என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை மற்ற காரியங்கள் என்றால், அந்த பாவமே என்னை விட்டு நீங்கிய பிறகு எதற்காக இந்த தண்டனைகள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும்? The connection between the rest and predestination, the knowledge of predestination. இந்த அறிவு உங்களை ரெஸ்ட்டுக்குள்ள வைக்கிறது. ரெண்டாவது, நான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு இருக்கிறேன். நாம் என்ன சொல்லுவோம்? நான் நீதிமானாக இருக்கிறேன். ஒரு தடவை சொல்லுங்களேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ரெஸ்ட் வரும். எப்பெல்லாம் உங்கள்கிட்ட ரெஸ்ட் இல்லையோ அப்பெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏன் தெரில நீங்கள் பிரச்சனை இருக்குல்லங்க, பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனைக்கு ஜோம் பண்ணாதீங்க. பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் வியாதியோடு இருக்கிறாரு, வியாதிக்கு ஜோம் பண்ண அதை விட ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அவர் வியாதியில் இருக்காரு. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீதிமானாக இருக்கேன், இதை மட்டும் சொல்லுங்க. நான் இப்போ உங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறேன் இப்படி சொல்லுங்களேன். சொல்லி முடித்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சமாதானம் நிரப்பும். இந்த சமாதானத்தோடு நீங்கள் அவர் பக்கம் திரும்பும் போதே வியாதி அவரை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். எனது நீதிமானுக்குரிய நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஜபம் பவர்ஃபுல்லானது என்பது. ஸோ அது என்ன பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும், என்ன தேவை பண பிரச்சனையாக இருக்கலாம், அது வரைக்கும் எதுவாக இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ள நான் நீதிமான் இதை மட்டும் நீங்கள் நினைங்களேன். அவருக்குள்ளே நீங்கள் அந்த நீதிமானாக இருக்கீன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது, உங்கள் ஒரு பெரிய சமாதானம் உங்களை நிரப்பும். சிலுவையில் இயேசு என்ன செய்தார் நான் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். 1 யோவான் 2:2 வாசிப்போம். 1 யோவான் 2:2, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார், நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்து, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒன்னு புரிஞ்சுக்காங்க, நீங்க உங்க பாவங்களை தேவன் நிவர்த்தி செஞ்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இளைப்பாறுதல் வர ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கிறேன். இலைப்பாறுதல் நீங்கள் என்ன அறிவில் வரும்போது உங்களுக்கு வரும்னு பேசுகிறேன். உன்னை ஏற்கனவே முடிச்சிருக்கா, நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இலைப்பாறுதல் வருது. ஆன்மீகம் என்பது இலைப்பாறுதலுக்காக அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்குறதுக்கு தான் நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செஞ்சார், சுமந்தார். இலைப்பாறுதல் இல்லாமல் இருப்பது ஒரு வியாதி. அந்த வியாதி அவருடைய தலும்புகளால் என்ன செய்கிறது, சுகமாகிறது. இப்போ இலைப்பாறுதலுக்கும் நீதிக்கும் இருக்கிற தொடர்பு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தாராம், நிவர்த்தி செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும். இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்றால், பாவம் உங்க மேல இருக்கு, இப்போ உங்களுக்கு பேர் என்ன சொல்லுங்க சத்தமா, பாவம் உங்க மேல இருக்கு, உங்க பேர் என்ன, பாவி. பாவம் உங்களை விட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது, இப்போ உங்க பேர் என்ன, இப்போ உங்க பேர் என்ன, இப்போ உங்கள் மேலே பாவம் போயிடுச்சுன்னா என்ன இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, நீதி இருக்குது. அதனால் உங்களுக்கு பேர் நீதிமான் பரிசுத்தவான். என்னுடைய கேள்வி, பாவத்தினால் வருகிற தண்டனை வியாதி என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை வறுமை என்றால், பாவத்தினால் வருகிற தண்டனை மற்ற காரியங்கள் என்றால், அந்த பாவமே என்னை விட்டு நீங்கிய பிறகு எதற்காக இந்த தண்டனைகள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும்? பாவத்தின் தண்டனை வறுமை என்றால், பாவம் இல்லாத பரிசுத்தமான எனக்கு எதற்காக வறுமை வர வேண்டும்? பாவத்தின் தண்டனை தான் வியாதி என்றால், பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட பரிசுத்தவானாய் இருக்கிற எனக்கு எதற்காக வியாதி வர வேண்டும்? இங்க ஒருத்தர் எனக்கு நியாயம் பேச வராரு, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவரா இருந்தாலும் நான் கேட்கிறேன், நியாயம் பேசுறவற்றே நியாயம் இல்லையா? பாவம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை அங்கீகரிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் பாவத்தின் தண்டனைகள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
நான் ஒரு பரிசுத்தவான், எனக்கு என்ன நடக்கணும்னா பரிசுத்தவானுக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா ஒரு சமாதானம் வருது, ஒரு தைரியம் வருது. அப்பதான் நீங்க சொல்றீங்க, நாம் நன்மையை பின்பற்றினால் நமக்கு தீமை செய்கிறவன் யார்?